ஹலோ டியரீஸ், வெல்கம் பேக். நம்ம ஹவுஸ் அண்ட் சீரீஸில் ஃபஸ்ட் வீடு வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக வந்து ஐகார்டில் அண்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்கும், போய் செக் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி வந்து நெக்ஸ்ட் ஹவுஸ் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த நெக்ஸ்ட் ஹவுஸ் வந்து டெரஸ்ட் ஹவுஸ். இந்த மாதிரி ஹவுஸ் எப்படி இருக்கும்னா, ரெண்டு வால்ஸ் வந்து ஷேர் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஸோ ரெண்டு சைட்லையுமே வீடு இருக்கும் ஒட்டி ஒட்டி. அண்ட் என்ட்ரன்ஸ் இது தான். என்ட்ரன்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஏன்னா தனியாக கோட் ஹேங்கர் ப்ளஸ் ஷூ வைக்கிறதுக்கு இடம் இருந்துச்சு. அண்ட் லிவிங் ரூம் இது தான், நல்லா பிரைட்டாக. ஸோ நல்லாவே ஒரு டீசன்ட் சைஸ் லிவிங் ரூம் தான். ஆக்சுவலாக இந்த வீடு நாங்கள் எதிர்பார்த்ததை விடவே நல்லா பெருசாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். என்ன ரொம்ப தூரமாக இருந்தது அது மட்டும்தான் நாங்கள் யோசித்தோம். அண்டு வந்தோன்னா ரைட் சைடில் வந்து கிச்சன் இருந்துச்சு, லெஃப்ட் சைடில் வந்து ரெண்டு பெரிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருந்துச்சு. ஸோ இதுவும் ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், நல்லா பெருசாகவே இருந்தது. பட் க்ளீனாக இல்லை, ஏன்னா இந்த வீடு இப்போ தான் ரீஃபர்பிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஒர்க் பண்ணது இந்த ஏரியாலாம் க்ளீன் பண்ணாமல் அப்படியே இருந்தது. ஸோ இது வந்து புதுசாக பெயிண்ட் பண்ணி ரீஃபர்பிஷ் பண்ண ஹவுஸ், ஆனால் ரொம்ப பழைய வீடு, நல்லாவே தெரிஞ்சது. அண்டு பின்னாடி வந்து கார்டன், கார்டன் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல் கொஞ்சம் பொதர் மாதிரி தான் இருந்தது. பட் ஓகே, நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணோன்னா நல்லாவே பண்ணலாம். அந்த மாதிரி நிறையா பொட்டென்ஷியல் இருந்துச்சு. நெக்ஸ்ட் அப்படியே உள்ளே வந்தோம்னா கிச்சன் தான். கிச்சன் நல்ல பெருசாகவே இருந்துச்சு, உள்ளே ஒரு டைனிங் டேபிளே போடுற அளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸாக இருந்துச்சு, நிறைய கபோர்ட்ஸ் இருந்துச்சு. உள்ளே என்ட்ரான உடனே இந்த மாதிரி தான் இருக்குது. அண்டு இதோட வந்து ஃப்ரிட்ஜ் ஃப்ரீசரும் வருது. அண்டு நாங்கள் பார்த்த வீடுங்கள்லையே இந்த வீட்டில் மட்டும்தான் டிஷ்வாஷர் வந்து கூடவே வருது. ஸோ கபோர்ட்ஸ் பாருங்கள், எவ்வளோ நிறைய கபோர்ட்ஸ் இருக்குது அப்படின்னா. அண்ட் ரொம்ப பிரைட்டாகவும் இருந்துச்சு, இங்கே தான் சன்செட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல பிரைட்டாக இருந்துச்சு, நிறைய கபோர்ட்ஸ் இருந்துச்சு. இந்த வகையில் எனக்கு இந்த கிச்சன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கலரிங் எனக்கு பிடிக்கல, பட் நம்ம நிறைய பண்ணுற மாதிரி பொட்டென்ஷியல் இருந்துச்சு, நல்லா யூஸ் பண்ணலாம். அண்டு ஏகப்பட்ட கபோர்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ டிஷ் வாஷரும் இதோடையே வருது. நான் ரொம்ப டிஷ் வாஷர் வந்து இங்கே வந்து மிஸ் பண்ணுறேன் பெல்ஜியமில் இருந்துட்டு. யா, நிறைய கபோர்ட்ஸ், நல்லா எல்லாமே நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நாங்கள் போனது வந்து கொஞ்சம் ஈவினிங் டைம் தான், ஸோ யாரும் இல்லை அவ்வளோவா. அதனால் நாங்கள் ஃப்ரீயாக வந்து பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு யோசிச்சிட்ருந்தோம். அண்ட் இந்த ஸ்பேஸ் கூட நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருந்தாங்க, அந்த கார்னர் ஸ்பேஸ். அண்டு அடுப்பும் பார்த்திங்கன்னா 5 பர்னர்ஸ் இருந்துச்சு, ரொம்ப பெரிய அடுப்பாக இருந்துச்சு, ஃப்ளாஷ்பேக் இருந்தது. அண்டு நல்ல ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருந்துச்சு, ரொம்ப பெரிய கிச்சன் அண்டு நிறைய ஸ்பேஸ், நல்லா யூஸ் பண்ணலாம். வாஷிங் மிஷின் இருக்கும்னு எதிர்பார்த்தேன், பட் அது மட்டும் இல்லை. பட் அதர்வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்டு சிங்க் வந்து ரொம்ப சின்ன சிங்க் தான், 1.5 மாதிரி, இதுவே ஹாஃப் மாதிரி தான் இருந்தது. ஓகே, பட் தண்ணி திருவி பார்க்கலான்னு பார்க்கும்போது அந்த டேப்பே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆடிச்சு. மேபி இதை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்டு அதுக்கு முன்னாடி எனக்கு எப்பயுமே சிங்க்குக்கு முன்னாடி விண்டோ இருக்கணும்னு ஆசை. ஸோ நம்ம வாஷ் பண்ணுறப்போ கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நான் எப்பயுமே யோசிப்பேன். நல்லா இருந்தது, அதுக்கேற்ற மாதிரி ரொம்பவே பெரிய விண்டோவே கொடுத்துருந்தாங்க. அண்டு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம், சரி வந்தால் இங்கே வந்து டைனிங் டேபிள்லாம் போடலாம், நிறைய ஸ்பேஸ் இருக்குது, கிச்சன் டைனிங் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம். நாங்கள் யோசித்த ஒன்றே ஒன்று என்னென்னா, ரொம்ப தூரமாக இருந்துச்சு. அந்த ஏரியா வந்து அவ்வளோவும் நல்லா இல்லை, ரோட்டு மேலே வீடு இருந்துச்சு. அண்டு ஸ்கூல்ஸும் பார்த்தோம், பட் ஏரியா எங்களுக்கு அவ்வளோ மனசுக்கு வந்தவுடனே தோணும்ல, அந்த மாதிரி எங்களுக்கு அந்த செட்டே ஆகலை. அண்டு இது வந்து நாங்கள் வந்த உடனே, யூகே வந்த உடனே ரெண்டாவதாக பார்த்த வீடு. ஸோ ரெண்டு நாள்லேயே நாங்கள் பார்த்த வீடு, அதனால சரி இன்னும் பார்க்கலாம், எதுவுமே எங்களுக்கு தெரியாது. ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் அவங்களும் என்ன சொல்கிறாங்க, டெய்லி ஆஃபீஸ் இருக்குமா என்னன்னு பார்த்துட்டு டிசைட் பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள் இதை வச்சுருந்தோம். அண்டு மேலே வந்தோன்னா 3 ரூம் இருக்குது. ஸோ இதுதான் இருக்கிறதுல சின்ன ரூம், சின்ன ரூமே ரொம்ப பெருசாக இருந்துச்சு, சொல்லி ஆகணும். இது பார்த்திங்கன்னா ரோட்டை பார்த்த மாதிரி ஒரு ரூம், நல்ல கபோர்டு வச்சா கூட அவ்வளோ ஸ்பேஸ் இருந்துச்சு. நாங்கள் பார்த்த வீட்லேயே இந்த வீட்டில் தான் 3 ரூமே வந்து நல்ல பெருசாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். சில வீட்டில் 2 ரூம் நல்லா பெருசாக இருக்கும், 3வது ரூம் ரொம்ப சின்னதாக இருக்கும். பாருங்கள், இதுதான் மெயின் மாஸ்டர் பெட்ரூம், ரொம்ப பெருசாக இருந்துச்சு. காட் போட்டு வார்ட்ரோபே வச்சா கூட ஒரு சைட் ஃபுல்லாக அவ்வளோ ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. அண்ட் இதுவும் பார்த்திங்கன்னா ரோடு பார்த்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் இந்த வீட்டில் ஹால்வேவும் பார்த்திங்கன்னா நிறைய இடம் இருந்துச்சு. ஸோ வந்த உடனே ரொம்ப சின்னதாக இல்லாமல், ரூம்ஸ் எடுத்தோன்னே இல்லாமல் கொஞ்சம் நிறையா இடம் இருந்தது. அங்கே கூட டெக்கரேட்லாம் பண்ணுற அளவுக்கு நிறைய ஸ்பேஸ் இருந்துச்சு. இது வந்து 2nd டபுள் ரூம்,
இதுவும் பாருங்கள், ஒரு டீசன்ட் சைஸ் டபுள் ரூம், நல்லாவே யூஸ் பண்ணலாம் இந்த ஸ்பேஸுமே. அண்டு ஹால்வே தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ட்டு. அண்டு பாத்ரூமும் நல்லா இருந்துச்சு, ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. அண்டர் சிங்க் ஸ்டோரேஜ் இருந்துச்சு, மிரர் வச்சுருந்தாங்க. அண்டு பாத் டப் மட்டும் கொஞ்சம் பழசாக இருந்துச்சு. அண்டு ஹேண்ட் ஷவர் அதெல்லாம் ரொம்பவே பழசாக இருந்தது. போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நம்ம இதெல்லாம் மாற்றிக்கலாம், ஆப்ஷன் இருக்குது. அண்ட் இங்கேயும் பார்த்திங்கன்னா விண்டோ இருந்தது, ஸோ நல்லாவே பிரைட்டாக இருந்துச்சு. ரெண்டு ஷவர் இருந்துச்சு, ஸோ பாத்லேயும் ஒரு ஷவர் மாதிரி இருந்தது. அண்டு நமக்கு ஷவர்லேயும் தனியாக செப்பரேட் வால் ஷவரும் இருந்தது. ஸோ அவ்வளோதான், இந்த வீட்டை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நாங்கள் திங்க் பண்ணது, நம்ம இன்னும் ஆஃபீஸ் ஜாயின் பண்ணலாம், ஆஃபீஸ் எப்படி போயிட்டு வருவோம் அப்படின்னு பார்த்துட்டு டிசைட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். பட் ஏரியா எங்களுக்கு பிடிக்கல, ஸோ மோஸ்ட்லி இந்த வீட்டை செலக்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு தான் நாங்கள் யோசிச்சிட்ருந்தோம். ஏன்னா கமிங் வீக்ஸில் வந்து இன்னும் ரெண்டு மூணு வீடு ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணியிருந்தோம் வியூவிங்க்காக. ஸோ அதையும் பார்த்துட்டு டிசைட் பண்ணலாம் அப்படின்ட்டுருந்தோம். ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் ஆஃபீஸ் பக்கத்துலேயே இருந்துச்சு, கடைங்கள்லாம் இருந்தது, மெயின் ஏரியாவாக இருந்தது. அதெல்லாம் திங்க் பண்ணிவிட்டு டிசைட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தோம். ஆனால் ஆக்சுவலாக இந்த வீட்டு லேண்ட்லார்டு வந்து ஓகேவாக தான் இருந்தாங்க, ஓகேனா ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு தான் இருந்தாங்க. பட் நாங்கள் தான் வந்து இல்லை நம்ம பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டோம். சாய் வந்து கார்டன் விட்டு வரவே மாட்டேன் அப்படின்ட்டுருந்தான். கார்டன் வந்து மெயின்டைன் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். என்ன ரெண்டு சைடு வீடு இருந்தது அது மட்டும்தான், அது அப்படியே கார்டன் தெரிஞ்சது. அண்டு பின்னாடியும் வீடு இருந்துச்சு, ஸோ ப்ரைவசி வந்து ரொம்ப இருக்காது. எஸ் இந்த வீட்டோட ஹோம் டூர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் நிறைய ஹோம் டூர்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது, ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் பூர்ணி. பை பை, டேக் கேர்.